வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தா, ரீசெண்டாக வந்து இப்போ சென்னை 28 பார்ட் 2 டீசர் வெளியிட்டுட்டு இருந்தாங்க. அப்போ என்னாச்சுன்னா, அதை பார்த்துட்டு தமிழ் சினிமா ரிவ்யூ பண்ணுற பிரசாந்த்னு ஒருத்தர் ரியாக்ட் பண்ணார். அதுக்கப்புறம் என்னோடய மனசில் வந்த சிந்தனைகள், ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். முதல்ல முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளை யாராவது விமர்சனம் செய்யும்போது நாம் எப்படி அதை ரியாக்ட் பண்ணுறோம். ஸோ நமக்கு எதிராக வரும் கேள்விக்கு பெரும்பாலும் நம்ம வந்து பதில் அளிப்பதில்லை. பெரும்பாலும் வந்து மற்றவங்க சொல்கிறத ஒத்துக்கிறதும் இல்லை, மறுக்கிறதும் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, யார் நம்மளை விமர்சிக்கிறாங்களோ, யார் நம்மளை கேள்வி கேட்குறாங்களோ, அவங்களோட குறைகள் பற்றி நம்ம பேச ஆரம்பிக்கிறோம், அவங்க செஞ்ச தவறுகள் பற்றி பேச ஆரம்பிக்கிறோம். அப்படியே நம்ம பிரச்சனையை திசை திருப்பிடும். சமீபமாக அப்படி நான் பார்த்த சில விஷயங்கள் மட்டும் ரொம்ப ஷார்ட்டாக பேசிட்டு நான் முடிச்சிடுறேன். முதல்ல வந்து அதான் சென்னை 28 டீசர். அது வந்து காசு வாங்கிக்கிட்டு சினிமா ரிவ்யூ சில பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி அந்த டீசர் காட்டுது. அதை பார்த்துட்டு சினிமா ரிவ்யூ பண்ணுற பிரசாந்த் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, ப்ரொடியூசர்ஸை பற்றி கவலைப்படாத டைரக்டர்ஸ், ப்ரொடியூசரை கஷ்டப்படுத்துகிற டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்கிட்ட காசு வாங்கிட்டு கொடுக்காத டைரக்டர்ஸ், இவங்கெல்லாம் வந்து என்னை விமர்சிக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். இதுதான் வந்து நான் சொன்ன விஷயத்துக்கான முதல் எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் சமீப காலமாகவே நம்ம பார்க்க முடியுது, டெல்லி முதல்வர் கேஜ்ரிவால் எப்போ பார்த்தாலும் வந்து மோடியை விமர்சனம் செஞ்சு கொண்டே இருக்கிறார். அது ரீசெண்டாக என்னாச்சுன்னா, அவரோட கட்சி எம்எல்ஏக்கள் மற்றும் கட்சிக்காரர்கள் தொடர்ந்து லஞ்ச புகார் மற்றும் பாலியல் புகாரில் தொடர்ந்து கைதாகிட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சராசரியான இல்லை ஒரு நியூட்ரலான பர்சன் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே கேஸ் போடுங்க, நாங்கள் வந்து அதை எதிர்கொள்வோம் அப்படின் தான் சொல்லணும். ஆனால் அவர் எப்படி அதை ரியாக்ட் பண்ணார் அப்படின்னா, இது எல்லாத்துக்குமே மோடி தான் காரணம், மோடிக்கு வந்து என்ன பிடிக்காது அப்படின்னு அவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் சில மாதங்களுக்கு முன்னாடி அவரோட செக்ரட்டரி ஆஃபீஸில் வந்து இன்ஸ்பெக்ஷன் ஏதோ தேடும்போது அதிலிருந்து அவர் அந்த பிரச்சனை திசை திருப்புவதற்காக அருண்ஜேட்லி மேலே ஏதோ பிசிசியில் தப்பு நடந்திருக்கு, அந்த ஃபைலை தேடத்தான் வந்திருக்காங்க அப்படின்னு அவர் பேசுகிறதும், தன் மீது மோடி அரசுக்கு பொறாமை அதனால தான் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னும் அவர் சொல்லிட்டு இருந்தார். தான் வந்து தவறே செய்யலை அப்படின்ற போது யார் என்ன பண்ணால் நம்ம எது கவலைப்படணும். ஸோ நம்ம மேலே தப்பு இருந்தால் தான் நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். அதுதான் வந்து அது அங்கே காட்டுச்சு. ரீசெண்டாக இந்த சர்ச்சை எந்த அளவுக்கு போச்சு அப்படின்னு கேட்டால், நேற்று வந்து கேஜ்ரிவால் சொல்கிற மோடி மேலே வந்து பயங்கர எரிச்சலில் இருக்கார், அவர் வந்து என்னை கொலை பண்ணவும் தயங்க மாட்டார், அதனால் எல்லோரும் எந்த தியாகத்துக்கும் தயாராக இருங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அது போய்கிட்டு இருக்கு. அடுத்தது என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த முல்லைத்தீவு பிரச்சனை சட்டமன்றத்தில் வந்து திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி திட்டிக்கிட்டு இருக்காங்களே தவிர, அவங்க வந்து இப்போ அதிமுக பெரும்பாலும் சொல்கிறது என்னென்னா, திமுக தான் வந்து முல்லைத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தார்கள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. திமுக சொல்கிறது என்ன அப்படின்னா, 1991 ஜெயலலிதா அவர்கள் பதவியேற்கும்போது இந்த மாதிரி முல்லை பிரச்சனை, முல்லை பெரியார், முல்லைத்தீவை மீட்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் எதுவுமே செய்யலையே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்படி ரெண்டு பேருமே வந்து மாற்றி தன்னைத்தானே காப்பாற்றி கொள்வதற்காக எதிரில் இருக்கிறவங்களும் விமர்சனம் பண்ணிக்கிட்டு அப்படியே அந்த பிரச்சனையை மூடி மறைச்சிக்கிட்டே போவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில், இப்போ வந்து நம்ம வீட்டில் ஒருத்தர் ஒரு மனைவி வந்து கணவரை, நீங்கள் என்னங்க அப்படி பண்ணிட்டீங்க, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, பெரும்பாலும் கணவர் வந்து இந்த பிரச்சனையை வந்து திசை திருப்பறதுக்கு தான் பார்ப்பார். அதாவது ஏற்கனவே வந்து மனைவி செஞ்ச சில விஷயங்கள், தனக்கு பிடிக்காத விஷயங்கள் சிலது இருக்கும்,
ஆனால் வந்து அதெல்லாம் அப்போ பேசாமல் மனசில் தேக்கி வச்சுருப்பார். அதெல்லாம் வந்து இப்போ வெளியில் வரும். ஸோ மனைவி தன்னை கேள்வி கேட்கும்போதோ விமர்சிக்கும்போதோ அந்த தேக்கி வச்சுருந்த விஷயங்கள்லாம் ஒவ்வொன்றா வெளில சொல்லுவார். நீ எப்படி என்னை கேட்கலாம், நீ எந்த தப்புமே பண்ணலையா அப்படின்னு அந்த விஷயத்தையெல்லாம் சொல்லி பிரச்சனையை திசை திருப்புவார். ஸோ மனைவி ஆகட்டும் கணவன் ஆகட்டும் ரெண்டு பேரும் இப்படி தான் செய்வாங்க. ஸோ ஜென்ரலாக வந்து சுமூகமாக ஒரு உறவு சென்று கொண்டிருந்தாலும் நம்ம மனுஷங்க வந்து எல்லாருக்கும் இப்போ மற்றவங்க பண்ணுற எல்லாமே பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு மனுஷன் வளர்ந்த விதம், அவங்க பார்த்தது, அவங்க மனசில் இருக்கிறது, அதுக்கேற்றபடி தான் அவங்க மனசு வந்து ஒன்று நல்லது இது எனக்கு ஓகே, இல்லைன்னா இது எனக்கு கெட்டது, இது எனக்கு பிடிக்காது அப்படின்னு வந்து ஒரு அவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த மாதிரி தனக்கு பிடிக்காத ஒன்று தன் வீட்டில் யாரோ செஞ்சிட்டாங்க அப்படின்னா ஒரு பெருந்தன்மையாக இருந்துக்கலாம், இல்லைன்னா ஒரு சகிப்புத்தன்மையோடு இருந்திருக்கலாம் அப்படின்றதுனால அதை பற்றி அப்போ எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஆனால் அந்த விஷயங்கள்லாம் அவங்க மனசில் வந்து ஆழமாக பதிஞ்சிருக்கும். அது எப்போ வெளியில் வரும் அப்படின்னு கேட்டால், தனக்கு எதிராக வீட்டில் யாராவது இப்போ பேசினாங்க, தனக்கு தான் பண்ணது ஏதாவது தப்பு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ வந்து அந்த விஷயம் வந்து அந்த தேக்கி வச்ச விஷயங்களை அப்படியே கொந்தளிச்சுக்கிட்டு வெளியில் வரும். தனக்கு எதிராக வந்த விமர்சனத்துக்கு வந்து பதில் சொல்கிறதுக்கு மனசு தயாராகாது. அதிலிருந்து தன்னை காப்பாற்றிக்கொள்ள, இல்லைன்னா வந்து அந்த பிரச்சனை அப்படியே திசை திருப்பதற்காக அந்த மனசில் தேக்கி வச்சிருந்த விஷயங்கள், சகித்து கொண்ட விஷயங்கள் அதெல்லாம் அப்படியே வந்து இந்த வாழ்க்கை மாதிரி வெளியில் வரும். ஸோ அதை வந்து அப்படியே பேசி அதுக்கு அவங்க வேறு மாதிரி ரியாக்ட் பண்ண பெரிய சண்டையாக. ஸோ எது எது வந்து இது பேசிக்காக எதுக்காக இது பேச்சு ஆரம்பித்ததோ அங்கேருந்து திசை திரும்பி எங்கெங்கேயோ போய் பெரிய சண்டையில் போயிட்டு அது வேறு வழியாக வந்து அது முடியும். ஸோ இதை நீங்கள் பாருங்கள், உங்கள் வீட்டில் அடுத்த சண்டை வரும்போது இல்லை சண்டை முடிந்த பிறகு உட்காந்து யோசிச்சிங்கன்னா இது எப்படி நடக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்க முடியும். இதிலிருந்து எப்படி மீண்டு வருவது அப்படின்னு நீங்கள் யோசிங்க. அது ரொம்ப அவசியம் இந்த உலகத்தில். அதுக்கப்புறம் அதுதான் ஆசை, இந்த உலகமெங்கும் சண்டை சச்சரவு நீங்கி எல்லா இடத்துலையும் அன்பும் அமைதியும் பரவ வேண்டும் என்பது தான் எல்லோருடைய ஆசையும். இதை கேட்ட உங்களுக்கு அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி, வணக்கம்.